ஒற்றை வரியில் உலக நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லும் இந்த நிகழ்ச்சி வழங்கும் நான் ஸ்டெலா பெனடிக்ட். திமுகவில் இருந்து மு க அழகிரி நீக்கம், பன்ரொட்டி ராமச்சந்திரன் குறித்து தேமுதிக கருத்து, சிவாஜி சிலை வழக்கில் மறுசீராய்வு மனு தாக்கல் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். மு க அழகிரி திமுகவில் வகித்து வந்த அனைத்து பொறுப்புகளில் இருந்து தற்காலிக நீக்கம் அன்பழகன் அறிவிப்பு. மு க அழகிரியை நீக்கியதன் மூலம் திமுக குடும்ப அரசியல் நடத்துகிறது என்ற பழி துடைக்கப்பட்டுள்ளது. திக தலைவர் கி வீரமணி கருத்து. பன்ரொட்டி ராமச்சந்திரன் கட்சியில் இருந்து வெளியேறிய பிறகு கட்சி சுத்தம் செய்யப்பட்டுவிட்டது. தேமுதிக தலைமைச் செயலாளர் பார்த்தசாரதி தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட தயார். வி வைத்தியலிங்கம் தகவல். மெரினா கடற்கரை சாலையில் உள்ள சிவாஜி சிலையை அகற்றலாம் என்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய மத்திய அரசை வலியுறுத்துவேன். ஜி கே வாசன் நம்பிக்கை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலை வரையற்ற வேலை நிறுத்தம். தேர்தலில் ஓட்டுக்காக பணம் வாங்கக்கூடாது என வாக்காளர்கள் உறுதியேற்க வேண்டும். ராமதாஸ் வலியுறுத்தல். மலேசியாவில் இருந்து திருச்சி வந்த விமானத்தில் தங்கம் கடத்தி வந்த 3 பேர் கைது. அந்நிய நேரடி முதலீட்டால் எந்தவித பாதிப்பும் கிடையாது. சுதர்சன நாச்சியப்பன் கருத்து. தொடர்ந்து வரும் செய்திகளில் இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையில் சிக்கல், தேர்தல் கூட்டணி சோனியா ஆலோசனை, ராஜ்நாத் சிங்கிற்கு காங்கிரஸ் கண்டனம் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். இந்திய இலங்கை மீனவர்கள் இடையிலான பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி நடைபெறுவதில் குழப்பம். அரவிந்த் கெஜ்ரிவால் நடத்திய தர்ணா போராட்டத்துக்கு எதிரான மனு 6 வாரத்துக்குள் பதில் அளிக்க டெல்லி அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை. செய்த தவறுகள் மீண்டும் நிகழாமல் பார்த்து கொண்டால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மீண்டும் 8% எட்டும். ப. சிதம்பரம் கருத்து. காங்கிரஸ் மதவாதத்தை தூண்டும் கட்சி, பாஜக மதசார்பற்ற கட்சி. ராஜ்நாத் சிங்கின் கருத்துக்கு காங்கிரஸ் கண்டனம். ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே 3 நாள் அரசு முறை பயணமாக நாளை இந்தியா வருகை. மேற்கு வங்கத்தில் பலாத்கார விவகாரம் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு ஏற்றது. கார் குண்டு வெடிப்பில் தூக்கு தண்டனை பெற்றுள்ள பால் சிங் புல்லரின் தண்டனை குறைப்பு மனு மறு விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. 14 ஆண்டுகளாக விசாரணை நடத்தப்பட்டும் சாட்சியங்கள் கிடைக்கவில்லை. காஷ்மீர் பாத்ரிபால் என்கவுண்டர் வழக்கை முடித்தது ராணுவம். ஆக்ராவில் தாஜ்மஹாலின் உட்புறத்திற்கு சென்று பார்வையிட வெள்ளிக்கிழமை தோறும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி, விரைவில் நடைமுறை. அடுத்து வரும் செய்திகளில் இந்திய தொழிலாளர்களுக்கு சிங்கப்பூர் உறுதி, அமெரிக்காவில் குண்டுவெடிப்பு முறியடிப்பு, ஈரானுக்கு அமெரிக்கா உறுதி உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். லிட்டில் இந்தியா பகுதியில் கொண்டு வரப்படவுள்ள புதிய சட்டத்தால் இந்திய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள், சிங்கப்பூர் அரசு உறுதி. மும்பை தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 7 பேர் மீதான வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு, பாகிஸ்தானின் தீவிரவாத எதிர்ப்பு நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்க தூதரகத்தை தகர்க்க நினைத்த அல் கொய்தாவின் சதித்திட்டம் முறியடிப்பு, இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்பு தகவல். ஒசாமா பின்லேடனை பிடிக்க சிஐஏவுக்கு உதவிய டாக்டர் ஷக்கீல் அப்ரடி, விடுதலையாக வாய்ப்பே இல்லை, பாகிஸ்தான் தகவல். சிரியா பேச்சுவார்த்தையில் ஈரான் புறக்கணிக்கப்பட்டதால் அந்நாட்டுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தில் பாதிப்பு ஏற்படாது, அமெரிக்கா உறுதி. உக்ரைனில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ரஷ்யா தலையிடாது, ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோ தகவல். ராணுவ வீரர்களின் மதசார்பான அடையாளங்கள் மீதான கட்டுப்பாடுகளை அமெரிக்கா ராணுவம் தளர்த்தியது. கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் முதியோர் இல்லத்தில் தீ விபத்து, 5 பேர் பலி. ஆஸ்திரேலியா அருகே சாலமூன் தீவில் நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 5.0 பதிவு. அமெரிக்க பெண்களில் 5 ஒருவர் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகிறார், ஆய்வில் தகவல். இனி வரும் சினிமா செய்திகளில் திருமலையில் ரஜினி தரிசனம், அஜித் படம் அடுத்த மாதம் துவக்கம், விபத்தில் சிக்கி ஷாருக்கான் காயம் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். ரஜினிகாந்த் தனது மகள் சௌந்தர்யாவுடன் நேற்று மாலை திருமலையில் சாமி தரிசனம் செய்தார். அஜித் கௌதம் மேனன் இணையும் படத்தின் பூஜை பிப்ரவரி 6 நடைபெற இருக்கிறது. விஜய் நடிக்கும் அடுத்த படத்தை இயக்குகிறார் சிம்பு தேவன், கோலிவுட்டில் தகவல்.
விஜய் சேதுபதியின் ரம்மி படத்தின் ரிலீஸ் தேதிகள் பலமுறை மாற்றி வைக்கப்பட்ட நிலையில் இம்மாதம் 31ஆம் தேதி ரிலீஸ் உறுதியாகிவிட்டது. ஹாப்பி நியூ இயர் படத்தின் படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்தில் ஷாருக் கானுக்கு காயம். சரும நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நடிகை சமந்தாவிற்கு சென்னையில் சிகிச்சை. கோலிவிட்டில் தகவல். படத்துக்கு இசையமைக்க அட்வான்ஸ் வாங்கிய பிறகு படத்திலிருந்து விலகியதால் தயாரிப்பாளரிடம் மன்னிப்பு கேட்டார் அனிருத். ஏக் தீவானா தா படத்தின் பண மோசடி விவகாரத்தில் கௌதம் மேனனுக்கு சரத்குமார் ஹாரிஸ் ஜெயராஜ் ஆதரவு. நடிகர்கள் மோதும் சிசிஎல் எனும் நட்சத்திர கிரிக்கெட் போட்டி நாளை மும்பையில் துவங்குகிறது. சென்னையில் உள்ள திரையரங்குகளில் கண்காணிப்பு கேமரா கட்டாயம், காவல்துறை உத்தரவு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். தொடர்ந்து ரெட் பிக்ஸ் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.